அன்பான நண்பர்களே, வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்களை தேடி கண்டுபிடிக்க முடியாது. உறவு முறைகளில் பிரச்சனை, தொழில் ரீதியாக பிரச்சனை, கல்வி கற்பதில் பிரச்சனை, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில் உண்டு. இந்த பதிவுக்கு பிறகு அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணக்கூடிய முறையே மாறப்போகிறது. புதுமையாக, ஆக்கப்பூர்வமாக தீர்வுகளை கண்டுபிடிக்கிற ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஒரு அற்புதமான கோட்பாட்டை உங்களோடு இந்த பதிவில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ரஷ்யாவில் வாழ்ந்த எழுத்தாளர், ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பாளரான ஜென்ரிட்ஸ் ஆல்ஸ்குலர் என்பவர் ஒரு அற்புதமான தியரியை சொல்லுகிறார். ட்ரிஸ் தியரி என்பது தான் அது. ஆங்கிலத்தில் இதை த தியரி ஆஃப் இன்வென்டிவ் ப்ராப்ளம் சால்விங் என்று சொல்லுவார்கள். இந்த தியரி பொதுவாக பொறியியல் துறையிலும் தொழில்நுட்பத் துறையிலும் அதுபோல் இன்னும் பல தொழிற்துறைகளிலும் தான் பயன்படுத்தக்கூடிய தியரி. ஆனால் இந்த தியரியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்பது குறித்தே இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ட்ரிஸ் தியரியில் 40 பிரின்சிபல்ஸ் உண்டு. அந்த 40 பிரின்சிபல்ஸும் அற்புதமான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகளை நமக்கு கற்றுத்தரும். அதில் 3 விஷயங்களை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது செக்மெண்டேஷன், பிரச்சனைகளை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொள்வது. சிறு சிறு பகுதிகளாக பிரித்து முதலில் ஒரு சின்ன பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும், என்னால் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் என்று. அடுத்து இன்னும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது இன்னும் ஒரு உத்வேகம் நமக்குள்ளே வரும். இப்படி படிப்படியாக சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரும் சுமையாகவே இருக்காது. சில நேரம் இப்போது நண்பர்கள் சொல்லலாம், இப்படி சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எப்போதுதான் நான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்று. நண்பர்களே, பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதி. பிரச்சனைகளே இல்லை என்கிற மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை இன்னுமே ஆரம்பிக்காத ஒருவன் என்று சொல்லி சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே பிரச்சனைகள் நமக்கான வரம். இப்படி நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து அதை அடைகிற போது நமக்கு இந்த பிரச்சனைகள் வெற்றிக்கான வாய்ப்புகளாக கூட மாறும். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களும் இந்த செக்மெண்டேஷன் என்கிற கோட்பாட்டை அவங்களுடைய கல்வித்துறையில் முன்னேறுவதற்கு பயன்படுத்தலாம். கல்வித்துறையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செயற்பாடுகளை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொண்டு அதற்கு ஒரு இலக்கையும் நிர்ணயித்து குறித்த காலத்தில் இந்த ஒரு செயற்பாட்டை நான் பூர்த்தி செய்வேன் என்று அவர்கள் ஒவ்வொரு இலக்குகளாக அடைகிற போது அவர்களும் முன்னேறுகிறார்கள். இன்னும் ஒரு தொழிற்துறையில் இந்த செக்மெண்டேஷன் என்கிற கோட்பாட்டை பயன்படுத்தி முன்னேறிய ஒரு நல்ல உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம். சிக்கன் சூப் ஃபார் த சோல் என்கிற புத்தகத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த புத்தகம் மில்லியன் கணக்கான பிரதிகள் விற்பனையான ஒரு புத்தகம் ஆரம்ப கட்டத்தில். அந்த நேரத்தில் இந்த புத்தகத்தின் எழுத்தாளர்கள் சிந்திக்கிறாங்க, உலகம் முழுவதும் இன்னும் பல பேரை நம்முடைய புத்தகம் சென்று சேர வேண்டும் என்று சொல்லி அதுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கிறாங்க. இவங்க 100 புத்தகங்களை ஏற்கனவே பிரசுரித்திருந்தார்கள். ஆனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதென்றால் ஒரு மாற்றம் தேவை. அதற்கு இவர்கள் இந்த செக்மெண்டேஷன் என்கிற கோட்பாட்டை பயன்படுத்துகிறார்கள். அதுவரையிலும் சிக்கன் சூப் ஃபார் த சோல் என்று அவர்கள் எழுதி வந்த புத்தகத்தில் பகுதிகளாக பிரிக்க தொடங்குகிறாங்க. உறவு முறை, ஆரோக்கியம், பணம் என்று பல தலைப்புகளில் பிரித்து அந்த தலைப்புகளுக்குள் பல்வேறு உப தலைப்புகளோடு பகுதிகளாக பல புத்தகங்களை வெளியிடுகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தது. இரண்டாவது கோட்பாடு டேக் அவுட், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்போது அதற்கு தடையாக இருப்பவற்றை நீக்கி விடுவது. நாம் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து ஒரு மாதிரி அதற்கு தீர்வு காண முற்படும் போது நம்முடன் இருப்பவர்கள் எதிர்மறையான கருத்துக்கள், சிந்தனைகளை சொல்லி அந்த நிலைமையை இன்னும் மோசமடைய செய்து விடுவார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வாழக்கூடிய சூழல், நாம் ஒரு மாதிரி முட்டி மோதி பிரச்சனைகள்லேருந்து வெளியேறி கொண்டிருக்கும் போது நம்மை இழுத்து இன்னும் அந்த பிரச்சனைகளினுடைய ஆழத்துக்குள்ளே கொண்டு சேர்த்துவிடும் நாம் இருக்கக்கூடிய சூழல். ஆகவே இது போன்ற இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நாம் முதலில் எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி வெளியில் வைத்துவிட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்பட வேண்டும். அடுத்தது, நாம் இருக்கக்கூடிய சூழல் பொருந்தவில்லை என்று சொன்னால் நாம் அங்கிருந்து வெளியேறி அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முற்பட வேண்டும். ஆகவே டேக் அவுட் என்கிற கோட்பாடு நமக்கு கற்றுத்தருகிற முக்கியமான விஷயம்,
பிரச்சனைகளை தீர்க்க முற்படுகிற போது அதுக்கு தடையாக இருப்பவற்றை நீக்கிவிட்டு நாம் பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி நகர வேண்டும். அதற்கு தொழிற்துறைகளில் ஒரு நல்ல உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பிஸ்கட் தயாரிப்பு நிறுவனம் சுவையான பிஸ்கட்களை தயாரித்து கொண்டிருந்தது. எல்லோருமே விரும்பி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு தரப்பினரால் மாத்திரம் அதை சுவை பார்க்க முடியவில்லை. இந்த பிஸ்கட்ல சர்க்கரை சேர்க்கப்பட்டிருந்ததால சர்க்கரை நோய் கொண்டவர்கள் இந்த பிஸ்கட்டை உண்ண முடியாமல் இருந்தது. இந்த பிரச்சனைக்கான தீர்வாக அந்த பிஸ்கட் தயாரிப்பு நிறுவனம் சுகர் ஃப்ரீ பிஸ்கட்டை தயாரிக்கிறார்கள். அதன் மூலமாக இன்னும் அதிகமான வாடிக்கையாளர்களை அவர்கள் கவர்ந்து ஈர்த்தார்கள். அந்த சிந்தனையும் ஆக்கப்பூர்வமான அந்த யோசனையும் உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட பிஸ்கட் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவியது. மூன்றாவது, அதர் வே ரவுண்ட், எதிர்மாறாக சிந்திப்பது. நாம் எப்போதும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற போது தீர்வு காணும் போது ஒரே விதமாக பாரம்பரிய முறைகளையே பின்பற்றி தீர்வு காண முற்படுவோம். அப்படி இல்லாமல் மாறுபட்ட விதத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுவது தான் இது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த எலியை சீஸை அடைய வேண்டும். ஏபிசி என்கிற மூன்று கயிறுகள் உண்டு. ஆனால் இந்த மூன்று கயிறுகளில் ஒன்று தான் அந்த சீஸோடு தொடர்பு பட்டிருக்கிறது. இந்த மூன்று கயிறில் எந்த கயிறு சீஸோடு தொடர்பு பட்டிருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏபிசி என்கிற மூன்று கயிறுகளினூடாகவும் தனித்தனியாக ஒவ்வொரு கயிறுகளின் சிக்கல்களினூடாக சென்று கண்டுபிடிப்பது. அப்படி இல்லை என்றால் நாம் எதிர்மாறாக சிந்தித்தால் சீஸின் பக்கமாக இருந்து எந்த கயிறு சீஸோடு தொடர்பு பட்டிருக்கிறதோ அந்த கயிறை தொடர்ந்து வந்தால் நாங்கள் இலகுவாக அந்த கயிறு எது என்பதை கண்டுபிடித்து விடலாம். ஊகித்து தவறவிட்டு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கண்டடைவதற்கு பதிலாக தீர்வை முதலில் கண்டுபிடித்து அதற்கு பிறகு அதனை அடைவதற்கான வழியை தேடுகிற முறைதான் இந்த மூன்றாவது கோட்பாடு. நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லலாம். அடிக்கடி நம்முடைய அன்புக்குரியவர்களோடு நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். நண்பர்களே, இப்படி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் நாம் எப்போதும் நம்முடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் அப்படியே உறுதியாக நிற்போம். இதனால் தர்க்கமும் அதிகமாகும், வாதங்களும் அதிகமாகும், கோபமும் அதிகமாகும். மாறாக நம்முடைய அன்புக்குரியவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முற்படுகிற போது அந்த உறவில் நெருக்கம் இன்னும் அதிகமாகும். அதே போல புரிதலும் இன்னும் அதிகமாகிறது. நண்பர்களே, தொழிற்துறைகளில் தேனை உற்பத்தி செய்து போத்தலில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று இந்த கோட்பாட்டை அற்புதமாக பயன்படுத்தியிருந்தார்கள். அவர்களுடைய தேன் போத்தலில் லேபல் தலைகீழாக இருந்ததாம். அப்படி தலைகீழாக வைக்கும்போது மூடி பக்கம்தான் கீழாக வரும். அது அப்படியே வடிவமைக்கப்பட்டிருந்ததாம். அப்படி வடிவமைக்கப்பட்டதால் என்ன நன்மை? இந்த தேன் போத்தலை வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த தேன் போத்தலினுடைய அடியிலே எஞ்சக்கூடிய தேனை கடைசியில் வெளியே எடுப்பது என்பது பெரும் சிரமமான சவாலான ஒரு காரியம். இதற்காகவே அந்த நிறுவனம் என்ன செய்தார்கள் என்றால் மூடி பகுதி கீழே வரும்படி அதை வடிவமைத்து விட்டார்கள். மூடியை திறந்து போத்தலை அழுத்தினால்தான் தேன் வெளியில் வரும். இப்படி அவர்கள் வடிவமைத்ததால் ஒரு சொட்டு தேன் எஞ்சக்கூடிய நிலையிலும் கூட அதையும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த போத்தல் வடிவமைக்கப்பட்டது. வாடிக்கையாளர்களுடைய பிரச்சனைக்கும் மேலதிகமான செலவுகள் எதுவும் இல்லாமலே தீர்வும் காணப்பட்டது. ஆகவே ரஷ்யாவினுடைய டாக்டர் ஜென்ரிச்சின் ட்ரிஸ் தியரியில் இன்னும் 37 பிரின்சிபல்ஸ் உண்டு. அதை எப்படி அன்றாட வாழ்க்கையில் நாம் பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்தலாம் என்பது குறித்து சிந்தித்து பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரிஸ் தியரி என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கற்றுத்தராது, அதை அடையக்கூடிய ஆக்கப்பூர்வமான புதுமையான வழிகளைத்தான் கற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஷயம் சொல்லுகிறார். ஒரு பிரச்சனையை தீர்க்க எனக்கு 1 மணி நேரம் வழங்கப்பட்டால் அதில் 40 நிமிடத்தை அந்த பிரச்சனையை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்துவேன், 15 நிமிடத்தை மீளாய்வு செய்வேன், 5 நிமிடத்தை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படுத்துவேன் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படும் போது முதலில் நம்முடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்வது அவசியம். அதே போல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இது போல அற்புதமான கோட்பாடுகளை கற்று தெரிந்து கொள்வதும் நாம் ஆக்கப்பூர்வமான புதுமையான தீர்வுகளை எட்டுவதற்கு வழிவகுக்கும்.
இதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரச்சனைகளாக இருக்காது, அது ஒரு வரமாக வெற்றிக்கான வாய்ப்பாக மாறும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு, பிரச்சனைகளோடு, சவாலை எதிர்கொள்ள காத்திருக்கும் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.